ಗಣಪತಿ ಗಣಪತಿ ಪಾದಂಗ ಪದ
பெரிய உயிர் மதை யானையும் படைத்து படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆமையா ஆடு மாடு கன்று காடை எல்லவனையும் படைத்து படைத்து இப்படி படைத்ததோர் உலகத்திலே ஆமையா அந்த சிவனுடைய வடிவத்திலே நாமளை பெற்ற தந்தைமார்களை ஆண்டவன் படைத்தார் படைத்தார் அம்மா சிவ சக்தி இருக்காங்களே இந்த உப்புடாதி அம்மா காளி அம்மா மாரியம்மா மாரியம்மா இந்த சக்தியின் வடிவத்திலே நாமளை பெற்றெடுத்த தாய்மார்களை ஆண்டவன் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து படைத்து அப்படி படைத்த நாமளுக்கு இந்த உலகத்திலே ஒற்றுமையாய் இருந்து வாழ்வதற்காக ஆண்டவன் நாமளுக்காகவே இப்பூமியை படைத்து படைத்து படைத்த உலகத்திலே என்ன இரவு என்றும் பகல் என்றும் ஆண்டவன் இரண்டு நாளிகை உண்டு செய்தார் பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை 30 நாளிகைனா எத்தனை மணி நேரம் 12 மணி நேரம் 30 நாளிகை என்றால் அதுதான் 12 மணி நேரம் சரி 60 நாளிகைனா 24 24 மணி நேரங்கள் சரி 24 hours அப்ப 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள் நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்ல கட்டிடுவாங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்ல ஆமா அதான் இங்கிலீஷ்ல சொன்னேன் சரி ஆமா இரவும் பகலும் சேர்ந்து ஆமா 24 மணி நேரம் ஆச்சு சரி 24 மணி நேரமும் என்னல பகம் 30 ஆமா எல்லாரும் உழைக்கணும் இரவுல சரி ரெஸ்ட் எடுக்கணும் ஆமா ஆமா உறக்கம் பாதி ஆமா முழிப்பு பாதி சரி அப்ப இரவு முழுவதும் ஓய்வெடுக்க கூடிய நித்திரையை படைத்து ஆமையா பகல் முழுவதும் உழைக்கக்கூடிய நாமளுக்காகவே உழைப்பை கொடுத்தார் உழைச்சாத்தானே நம்ம ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட முடியும் ஆமா உழைக்கலாம் வீட்டுல படுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் ஆண்டவன் நாமளுக்கு என்சான் உடம்பை கொடுத்து என்சான் உடம்பிலே ஒரு சான் கும்பியை கொடுத்து கொடுத்து நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்திருக்கிறார் ஆண்டவன் ஆத்தளக்கலாம் குளத்தளக்கலாம் ஆமா ஒரு சான் தான உடம்பு நேரு ஒரு என்னென்ன பொருட்கள் உண்டோ அத்தனையும் சாப்பிடுது இந்த வயர்தான் வயசை கொடுத்து நாமளுக்கு 9 தத்துவத்தை படைத்து படைத்து மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவன் 6 அறிவை ஒவ்வொருவருக்கும் அறிவு பகுத்தறிவை கொடுத்து கொடுத்து இப்படியெல்லாம் மனிதர்களை பலவிதமாக படைத்து ஆமையா படைத்த உலகத்திலே ஆண்டவன் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று என்று கடவுள் சிவன் படைத்த உலகம்